ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டாக் சாக்லேட் வச்சு ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஜ்ஜாகவும் மேலெல்லாம் கிரிங்கிள் டாப்போட சூப்பராக இருக்கும் நீங்களும் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரௌனி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருள் எல்லாமும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம டபுள் பாயில் மெத்தடில் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஆவி வெளியே போகாத மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இதில் வந்து அன்சால்டட் பட்டர் ஒன் டென் கிராம் சேர்த்துக்கோங்க டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் டூ ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துட்டு அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா மெல்ட் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக சுகர் ஒயிட் சுகர் எயிட்டி கிராமும் ப்ரௌன் சுகர் எயிட்டி கிராமும் எடுத்து இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம அவன் ஹீட் பண்ணணும் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்னோட அவன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் காமிக்கும் ஒன் எயிட்டி டிகிரி டென் மினிட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பட்டன் மட்டும் கொடுத்துட்டு அது ப்ரீஹீட் ஆகிட்ருக்கோம் அடுத்ததாக ட்ரையாக இருக்கிற ஒரு பவுலில் ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கோங்க இதோட ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் சேர்த்துக்கலாம் முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃப்யூ ட்ராப்ஸ் வெண்ணிலா எஸும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டையும் சர்க்கரையும் ஒன்றா நல்லா கலந்து வர்ற மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு அடிச்சுக்கலாம் இதோட நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் கலந்தோடனே பார்த்தீங்கன்னா பேட்டர் உங்களுக்கு நல்லாவே இது போல் திக்காகி வரும் இதுக்கு மேலே ஒரு சலடை வச்சுட்டு இதில் நைன்டி கிராம் அளவு மைதா தேர்ட்டி கிராம் கொக்கோ பவுடர் கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் சளிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ஸ்பேட்ச் லவோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா கலந்துக்கலாம் ஓவராக கலக்காமல் ஜென்டில் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்துக்கோங்க இப்போ கலந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேட்டர் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நான் இந்த அளவுக்கு எயிட் இன்ச் பேன் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுட்டு இது போல் நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்படி செய்யும்போது உங்களுக்கு ப்ரௌனி பார்ச்மெண்ட் பேப்பரில் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டூத்பிக் வச்சு இந்த ஏர் பபிள்ஸ்லாம் இது போல் எடுத்து விட்டுருலாம் இதுக்கு மேலே டாப்பிங்ஸாக உங்களுக்கு விருப்பமான சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாதாமும் முந்திரியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாக்கோ சிப்ஸோ இல்லை சாக்லேட்ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அவனில் வச்சிடலாம் இப்போ நம்ம இதுக்கு செட்டிங்ஸ் போயிடலாம் இதில் மூணு நாப் இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபங்க்ஷன் நாப் இதை பேக்கிங் மோடுக்கு வச்சுக்கலாம் அடுத்ததாக டெம்ப்ரேச்சர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்டிகிரேட் வச்சுக்கலாம் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா டைமரு டைமர் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சி ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் லைட்டாக நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஒரு டூத் பிக் வச்சு இது போல் குத்தி பார்க்கும்போது அது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம் இப்போ இந்த ப்ரௌனி மேலே இப்போ தொட்டு பார்க்கும்போது லைட்டாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரை பிடிச்சு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சி கரெக்டாக ப்ரௌனி வந்து வந்திருக்கு இப்போ இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி கிராம் இருக்குது இப்போ இது போல் ஒரு பீஸா கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா அடியில் ஒட்டாமல் நல்லா வரும் ஏற்கனவே நம்ம ஃபார்ச்மன் பேப்பரில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதால ப்ரௌனி ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ